ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருச்சி டு தஞ்சாவூர் போயிட்டுருக்கோம். தஞ்சாவூர் பெரிய கோயில் பாருங்கள். டூரிஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இந்த கோயிலுக்கு வருவாங்க. பொன்னியின் செல்வன் ஃபிலிம் வந்த பிறகு வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே கூட்டம்தான் இருக்கும், இருந்தாலும் வந்து இப்போ ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ லாங் ட்ராவல் வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஈவினிங் ஆகிடுச்சு, டைம் வந்து 4:30 ஆகுது. சரியான கூட்டமாக இருக்குது பாருங்கள். தீபாவளி டைமில் எல்லாமே வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. கடைகளில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது, இறங்க முடியல. பாம்பே ஸ்வீட்டில் போய் பாதாம் கீரும் வெஜ்ஜு ரோலும் சாப்பிட்டோம், அவ்வளோவா நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தஞ்சாவூருக்கு வந்து ஒரு வேலையாக போனோம், அது முடிச்சுட்டு அப்படியே திருச்சியில் வந்து ட்ரெஸ்லாம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். போத்திஸில் தான் வாங்கினோம். ஸோ முதல்ல வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சோம். வீட்டிலே அணில் சேமியாக இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக அதுமாதிரி செஞ்சிடலான்னு பண்ணியாச்சு. டைம் வந்து 7:30 ஆகுது. சிம்பிளாக அணில் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அணில் சேமியா முதல்ல பாயில் பண்ணிடலாம். பாயில் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுருங்க. அகலமான வானல் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். தக்காளி ஒன்று, ஆனியன் ஒன்று சாப் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் டொமேட்டோ போட்ட பிறகு பட்டை சின்ன துண்டாக போட்டுக்குங்க. கிராம்பு வந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். டர்மரிக் பவுட்ரு 1/2 ஸ்பூன், சில்லி பவுட்ரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். சாட் மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. சேமியாவில் வந்து பாயில் பண்ணுறப்போ 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். 1 டீஸ்பூன் சால்ட் வந்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணிடுங்க. பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போ பாயில் பண்ண சேமியாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். தம் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொத்தமல்லி புதினா வந்து ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இட்லி மாவு தீந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேமியாவில் முட்டை உடச்சி ஊற்றுறப்போ ஆறின பிறகு சேமியா சாப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஃப்ரை பண்ணி போட்டுடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சேமியா கூட ஆட் பண்ணிடலாம். சேமியாவில் வந்து நீங்கள் முட்டை போடாமல் சிக்கன் மட்டன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு முட்டையும் உடச்சி போட்டு பெப்பர் போட்டு சேமியா கூட ஆட் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.